என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரில் ஒரு 50 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டடாக வந்து இவ்வளோ ஐட்டம்ஸும் கொடுக்குறாங்க. இட்லி, புரோட்டா, கல் தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், வெஜ் குருமா, தேங்காய் சட்னி, கார சட்னி, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, நல்லா காரசாரமாக திக்காக இருக்குது. சிக்கன் கிரேவி, பெப்பர் நிறைய போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. சிக்கன் குழம்பு. தேஜாய் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ஒரே ஒரு சப்பாத்தியும் ஒரு சின்ன தோசையை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கல் தோசை எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? இன்னைக்கு வந்து நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு ஒரு சூப்பரான டின்னருக்கு வந்திருக்கேன். இது வந்து ஸ்ரீ தேவர் மெஸ் நெல்சன் மாணிக்கம் ரோட்ல இருக்கு. இதை நம்ம ரெஃபர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதர் வந்து ஹரீஷ் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த ஹோட்டல நான் ஏற்கனவே ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடியே வந்து கேட்டேன். அப்பதான் கரெக்டா லாக்டவுன் போட்டாங்க, அப்ப வந்து எடுக்க முடியல. இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நைட்டு டின்னர்ல ஒரு 50 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டடா வந்து இவ்வளவு ஐட்டம்ஸும் கொடுக்குறாங்க. இட்லி, புரோட்டா, கல் தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், வெஜ் குருமா, தேங்காய் சட்னி, கார சட்னி, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு. அப்போ சொல்கிறதுக்கே மூச்சு வாங்குது. இதை நீங்கள் 50 ருபீஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்படி வச்சிடுறாங்க, நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட மார்னிங் வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குது சண்டேல, அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குது. நான் முதல்ல இந்த 50 ருபீஸ்க்கு அப்படி என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ நம்ம ஹரீஷ் பிரதர் எனக்கு இந்த ஹோட்டலை ஞாபகப்படுத்தி விட்டுருக்கீங்க, நான் மறந்து போயிருந்தேன். ஸோ தேங்க்யூ உங்களுக்கு. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் ஐட்டம்ஸும் இருக்குது, அந்த டின்னர் இல்லாமல் அதையும் நம்ம வந்து வாங்கி சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜாய் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் ஒரு ஓரமாக ஒதுக்கு போகிறமா உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன், ஏன்னா இங்கே வந்து எப்போவுமே ரொம்ப இது பரபரப்பான ஏரியா, காலையில் பயங்கர க்ரௌடாக வருது, நைட்டு ரொம்ப கூட்டம் வரும் அப்படின்றதுனால சீக்கிரமே வந்துட்டேன். ஸோ அதனால வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் மற்ற சைட் டிஷ் ஐட்டம்ஸ்லாம். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஹோட்டல் பேரு ஸ்ரீ தேவர் மெஸ். இது வந்து நெல்சன் மாட்டிக்கம் ரோட்ல சோப் அண்ட் பாஸ்தா ஆச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. மதியானம் வந்து மீல்ஸ் இருக்கு, மீல்ஸ் வந்து 90, பார்சல் 100. சிக்கன் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி 120 ருபீஸ், மட்டன் பிரியாணி 200 ருபீஸ், சீரக சம்பா ரைஸ், நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கு அது 180 ருபீஸ், தலைக்கறி இருக்கு, போட்டி இருக்கு, மட்டன் சுக்கா இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, செட்டிநாடு சிக்கன், சிக்கன் 65, வஞ்சரி மீன், எறா, சொரா புட்டு, ஐலா மீன் இருக்கு, நல்லி ரோஸ்ட் இருக்கு, மூளை இருக்கு, மட்டன் சுக்கா இருக்கு. நைட்டு வந்து அன்லிமிட்டெட் பஃபே இருக்கு, அது 50 ரூபா. பரோட்டா, இட்லி, சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், அதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், வெஜ் குருமா, சட்னி வந்து மொத்தம் எல்லாம் அன்லிமிட்டட் 50 ருபீஸ் வந்து. அது நைட்டு வந்து தனியாக வந்து ஆம்லெட்டு சைட் டிஷ் எல்லாம் வாங்கிக்கலாம். தலைக்கறி 120 ருபீஸ், போட்டி 100 ருபீஸ், மட்டன் சுக்கா 150, எறா 150, வஞ்சரி மீன் சைஸ் பொறுத்து, பெப்பர் சிக்கன் 120, சிக்கன் 65 120, செட்டிநாடு சிக்கன் 120, மூளை 150, நல்லி ரோஸ் 150. அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கே வந்து என்னன்னா அந்த போர்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக அந்த போஸ்டர் பார்த்தாலே வாய் உருது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐர மீன் குழம்பு, மட்டன் நல்லி ரோஸ்ட்டு, மட்டன் கோலா உருண்டை, சுறா புட்டு, பிரியாணி, நான்வெஜ் மீல் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் மெஸ்ஸுனாலே சொல்லவே வேண்டாம். நல்லா காரசாரமான சாப்பாடு கிடைக்கும். லன்ச்சுக்கு நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த 50 ருபீஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்னொரு நாள் லஞ்சுக்கும் வந்துடலாம். இதில் வந்து 2 தோசை, இடியாப்பம், சப்பாத்தி இதில் வச்சுருப்பா, ஒன்று வச்சுருப்பா. இது வந்து என்னென்ன குழம்பு? இது என்ன குழம்புப்பா? சிக்கன் குழம்பு. ஓகே, நம்ம வந்து பொராட்டாக்கு வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிரேவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பீசஸ்லாம் இல்லாமல் வெறும்னே வெறும் கிரேவிஸ் தான். ஸோ நம்ம சைட் டிஷ்லாம் அங்கே வச்சுருக்காங்க, அது வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து பொராட்டாக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து ஊற்றிக்கிறேன். தோசைக்கு வந்து நான் வந்து மீன் குழம்பு ஊற்றிக்கிறேன். சைட் டிஷ்ல வந்து பெப்பர் சிக்கன் இருக்கா? ஒரு பெப்பர் சிக்கன் ஒன்று போட்டு எடுத்துடுவாங்க. ஆம்லேட் இருக்கா? அது ஒரு ஆம்லேட் வேணும்.
ஹலோ சார், நீங்க இந்த சைடு உட்காந்துட்டீங்களா? இது என்ன, இது ரொம்ப கம்மியா எடுத்து வந்திருக்கீங்க ஐட்டம்ஸ்லாம். இப்போ இந்த மாதிரி வந்து வெச்சிட்டாங்க இல்லையா, புரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடா நம்ம வந்து எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது தவிர்த்து உங்களுக்கு வந்து சைட் டிஷ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க தனியா பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் மோஸ்ட்லி நைட்ல வந்து இந்த இவ்வளவு ஐட்டம்ஸும் இந்த 50 ரூபாய்க்கு சாப்பிட்றதே வந்து சூப்பரான ஒரு விஷயம்தான். நம்ம வந்து சரி, புரோட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா காணும், பெப்பர் நிறைய போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. சிக்கன் குழம்பு. தேஜாய் வந்து என்ன எடுத்துட்டு வந்திருக்காருன்னா ஒரே ஒரு சப்பாத்தியும் ஒரு சின்ன தோசையை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓகே, ஸோ சூப்பரா இருக்கு புரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி. நல்லா காரசாரமா திக்கா இருக்கு சிக்கன் கிரேவி. சப்பாத்தி கூட நல்லா சுட சுட இது வந்து போட்டுடுறாங்க, அது சின்னதாக நல்லா இருக்கு. கல் தோசை எடுத்துட்டு வந்தேன், இதுக்கு வந்து மீன் குழம்பு ஊத்திட்டு வந்தேன். தோசைக்கு மீன் குழம்பு தான் நல்லா இருக்கும். அப்புறமா வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. சிக்கன் குழம்பா எப்படி இருக்கு? காரமாகவும் இருக்கா, டேஸ்டாகவும் இருக்கா. மீன் குழம்பு நல்லா இருக்கு. அண்ட் இடியாப்பத்தோட நல்லா இருக்கு, மீன் குழம்பு நல்லா இருக்கு. ஓகே, நம்மளோட பெப்பர் சிக்கனும் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த பெப்பர் சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து ஒரு 5-6 பீஸ் போட்டிருக்காங்க. இது வந்து 120 ரூபீஸ். இப்படி வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை வந்து இருமல் சளியாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் பெப்பர் சிக்கன் சாப்பிட்லான்னு நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்ல காரசாரமான சாப்பாடு. பெப்பர் சிக்கன் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஐயோ, என் பெப்பர் சிக்கன் உழுது. நல்லா மிளகு போட்டு இங்கே எல்லாமே நல்லா காரமாக இருக்குது. லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இது வந்து கரெக்டாக மேத்தா நகர் இந்த ஸ்ட்ரீட் அந்த கார்னரில் இருக்குது, அதனால் இங்கே வந்து பயங்கர சவுண்டு கேட்குது. அண்ட் வந்து ஒரு ஆம்லேட்டும் வந்து வாங்கியிருக்கோம். சூடுப்பா, ஸோ சுட சுட இருக்கு ஆம்லேட். ஓகே, நம்ம வந்து இந்த பரோட்டாவெல்லாம் நல்லா காலி பண்ணிடலாம். கூட்டம் அப்படி அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எல்லாம் ஆஃபீஸ் விட்டு இந்த சைடு மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால ஆஃபீஸ் விட்டு போகிறவங்களும் அப்படி அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த சின்ன தோசையும் அந்த மீன் குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ பிரதர் ஹரீஷ், நேற்று தான் போட்டிங்க, அதாவது நேற்றுன்னா அந்த வீடியோவில் போட்டிருந்தீங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு அப்படியா நம்ம வியூவர் பேரும் ஹரீஷ் தான், அவர் தான் வந்து சொன்னார் இந்த ஹோட்டலை. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நான் லன்ச்சுக்கும் வந்து ட்ரை பண்ண வருவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச டேஸ்ட்லாம் நல்லா காரசாரமாக அந்த தேவர் மெஸ்ஸோட சாப்பாடு இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட சீரக சம்பா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே கிடைக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் லன்ச் டைமில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 50 ரூபீஸ்க்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அப்படியே சைட் டிஷ் வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறுபடியும் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். Bye bye. Bye bye.